ஹாய் நலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த வில்லன் நடிகராக இருந்த எம்என் நம்பியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம் வீடியோவில் இன்று பார்ப்போம். வாங்க வீடியோக்குள் போகலாம். மாஞ்சேரி நாராயணன் நம்பியார் என்கிற எம்என் நம்பியார் March 7, 1919 கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தின் பெருவமூர் என்ற ஊரில் கேளு நம்பியாருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் கடைசி குழந்தையாக பிறந்தார். அவருக்கு ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் உள்ளனர். நம்பியாரின் 8வது வயதில் தந்தை கேளு நம்பியார் இறக்கவே கேரளாவில் வசித்து வந்த நம்பியார் ஊட்டிக்கு குடிபெயர்ந்தார். அங்குள்ள நகராட்சி பள்ளியில் 3வகுப்பு வரை படித்தார். சகோதரர் உதவியால் நாடகக் குழுவில் சேர்ந்து இவருக்கு முதலில் கிடைத்த வேலை சமையல் உதவியாளர். அதன் பிறகு தொடர்ந்து சேலம், மைசூர், தஞ்சாவூர் ஆகிய ஊர்களுக்கு நாடகக் குழுவுடன் இணைந்து பயணத்தை தொடங்கினார். நாடகக்கலையில் நடிப்புடன் இல்லாமல் பாட்டும் ஹார்மோனியமும் கற்றுக்கொண்டார். தனது 15வது வயதில் நவாப் ராஜமாணிக்கம் அரங்கேற்றிய நச்சு கொழுகை என்ற நாடகத்தில் பெண் நீதிபதி வேடம் கிடைத்தது. அதோடு மாதம் 3 ரூபாய் சம்பளமும் கிடைத்தது. நவாபின் பக்த ராம்தாஸ் என்ற நாடகத்தை முருகதாசா படமாக்கினார். பழம்பெரும் நடிகர் டி.கே. சாரங்கபாணி உடன் இணைந்து நகைச்சுவை வேடத்தில் நடித்தார். ஒரு கட்டத்தில் இந்த நாடகக் குழுவில் இருந்து சாரங்கபாணி விளங்க அவரது நகைச்சுவை வேடங்கள் அனைத்துமே நம்பியாருக்கு கிடைத்தது. அதோடு சம்பளமும் ரூபாய் 15 உயர்ந்தது. அதன் பிறகு சக்தி நாடகக் குழுவில் சேர்ந்தார். அங்கு கவியின் கனவு என்ற நாடகத்தில் ராஜகுரு வேடத்தை ஏற்றுக்கொண்டு தனது வில்லத்தனத்தை காட்டினார். தொடர்ந்து ஜூபிடர் பிக்சர் கம்பெனியில் நடிகராக சேர்ந்தார். அவருக்கு கோவீர் மாதவன் பரிந்துரை செய்தார். 1946 நம்பியார் நடித்த முதல் படம் வித்யாபதி வெளியானது. இப்படத்திற்காக தலையில் மொட்டையடித்துக் கொண்டார் நம்பியார். இப்படம் வெளியான போது உறவுக்கார பெண்ணான ருக்மணியை மணந்தார். ராஜகுமாரி படத்தில் எம்ஜிஆர் உடன் முதன் முதலாக இணைந்து நடித்தார். அதுவும் எம்ஜிஆருக்கு உதவும் பாடு என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இப்படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து கஞ்சன், கல்யாணி, நல்ல தங்கை ஆகிய படங்களில் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. வேலைக்காரி, திகம்பர சாமியார் ஆகிய படங்கள் நம்பியாரின் வாழ்க்கையை திசை திருப்பிய படங்கள். டி.எஸ். வீரப்பா, எஸ்.ஏ. அசோகன், ஆர்.எஸ். மனோகர் ஆகியோர் சூப்பர் டூப்பர் வில்லன்களாக இருந்தாலும் எம்என் நம்பியாரின் இடத்தை யாராலும் நிரப்பவும் முடியவில்லை, கைப்பற்றவும் முடியவில்லை. காலம் கடந்து எத்தனையோ வில்லன்கள் வந்தாலும் எம்என் நம்பியாரின் வில்லத்தனத்தை மட்டும் யாராலும் கொடுக்க முடியவில்லை. அவர் பேசும் வசனங்கள் ஹீரோக்களை மிஞ்சும் அளவிற்கு இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எம்என் நம்பியார் அவர்கள் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியும் கூட. 19 நவம்பர் 2008 எம்என் நம்பியார் அவர்கள் இயற்றி எழுதினார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.